ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனலை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கண்டென்ட் வீடியோவை, அதாவது இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் நிறைய விஷயம் சொல்கிறீங்க ப்ரோ. நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இதுவரைக்கும் 350 மேலே வீடியோஸ் போட்டிருக்கீங்க. என்னால் ஒரு சில இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் வந்து என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, அதுக்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, டெலகிராமில் வந்து எல்லாராலையும் வந்து ஜாயின் பண்ண முடியல, ஒரு சிலர் வந்து அதை மிஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? அந்த மிஸ் பண்ணிடக்கூடாங்கிறதுக்காக ஒரே ரீசனால் நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் போங்க, ஃபஸ்ட்டு மணி நான் சிவன் சொல்லி சேனல் வந்து சர்ச் பண்ணிடுங்க. ஓகேவா? சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சேனல் வந்து பாருங்கள், 5640. ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே தான் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா? சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 358 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதில் நீங்கள் இன்றைக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நான் இது வரைக்கும் போட்ட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்குமா, எங்கே இருக்குன்னு தெரியுமா? மேபி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து மேபி சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நிறைய பேர் பர்சனலாக சொன்னனால நான் அந்த இது பண்ணிக்கேன். இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோ. கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்கணும், பார்த்துக்கோங்க. ஓகேவா? வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வீடியோஸ் இருக்கும். இதில் வந்து நீங்கள் நிறையா விஷயங்கள் தேடி என்னடா அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஒரு அப்டேட், இப்போ ஹால் டிக்கெட் ஏன் வரல, இன்னும் ஏன், என்ன ரீசன் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் போட்டிருப்பேன். அப்போது நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணதில் நேற்று நிறைய விஷயங்கள் இம்பார்ட்டன்ட் விடுறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இருக்குது. ஓகேவா? அதாவது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முடிஞ்ச அளவுக்கு இந்த பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து சப்ஜெக்ட் வைஸ் பேப்பர் 1, 2, 3, 4 எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். இதே நீங்கள் இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாப் கோர்ஸை பற்றி எனக்கு தெரியவே தெரியாது ப்ரோ, அதை பற்றி ஏதாவது வீடியோஸ் பண்ணால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, இருந்தாருக்கு பாருங்களேன், இந்த சாப் 4 வீடியோஸை பாருங்கள். நீங்களே ஒரு 10 பேர்கிட்ட நாளைக்கு வெளியே சொல்வீங்க, சாப்னா இதுதான்ப்பா அப்படின்ட்டு. ஓகேவா? அந்த 4 வீடியோஸை பக்காவாக பாருங்கள், ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். என் சேனலில் நீங்கள் இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நான் மணிகண்டன் சிமெண்ட்டை கேட்காம உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ பேக் வந்துருங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து நான் டவுன் ஆகிறேன் ப்ரோ, எனக்கு வந்து ரொம்ப அப்படியே வெக்ஸார மாதிரி இருக்குது, எனக்கு என்ன பண்ணனே தெரியலையா, மோட்டிவேஷன் வீடியோ இருக்குது, 17 வீடியோஸ் இருக்குது, உள்ளே போங்க, தேவையான வீடியோ எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு வீடியோவும் அவ்வளோ ஒரு கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோ. இதில் இந்த லாஸ்ட்டு இப்போ இந்த இதை கொஞ்சம் நாளாக ஸ்வைப் பண்ணிட்டு கடைசியாக இருக்கிற வாங்க, அந்த லாஸ்ட்டு 3 வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோஸ். ஓகேவா? நான் லைக் பண்ண வீடியோஸ் இதெல்லாமே. ஓகே, லைக் பண்ணதுனா ஒவ்வொரு விஷயங்களும் இது எனக்கு நானே அடிக்கடி பார்க்கக்கூடிய வீடியோ கூட வச்சுக்கோங்களேன். ஓகேவா? இப்போ எனக்கு ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா என்னோட வீடியோ நானே பார்க்கக்கூடியலாம் வந்து சிலத்துக்கு உண்டு. ஓகேவா? ஏன்னா எனக்கு உங்களுக்கு எப்படி வந்து மணிகண்டன் சிஎம்ஏ மோட்டிவேஷன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நான் இன்றைக்கி இவ்வளோ நிலமையில உங்களுக்கு ஸ்மைலோட இன்னும் எனர்ஜெட்டிக்கோட நான் பண்ணுறேன்னா என்னையும் அவன் தான் வந்து பண்ணிட்டுருக்கான். ஓகேவா? அந்த 3 மணிகண்டன் சிஎம்ஏ ஒருத்தருக்கான்ல, ஓகே, அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி மோட்டிவேஷன் இருக்கனால தான் இந்த வீடியோஸ் வந்து எனக்கு எனக்கே அந்தளவுக்கு யூஸாக இருக்குது. ஓகேவா? ஏன்னா எனக்கு நம்மளே வந்து சொல்லக்கூடாதுல்ல, பட் அந்தளவுக்கு வந்து நம்மளோட வீடியோஸை நம்மளே பார்க்கும்போது ஒரு எனர்ஜெட்டிக் வந்து இருக்கும். என்னென்னா நம்மளாலே முடியும்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் தான் பண்ணுறேன், இருந்தாலும் நமக்கு ஸோ ஓகே நம்ம இவ்வளோ விஷயம் பண்ணுறோமான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்குதா, அதே உங்களுக்கு கொடுக்குமா? எப்போலாம் டவுனாக நினச்சிங்களோ அந்த வீடியோஸ் திருப்பி திருப்பி பாருங்கள், அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ அப்படியே பேக் அடிச்சு வாங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இந்த ரெண்டு வீடியோ. என்னென்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் போத் குரூப். நீங்கள் போத் குரூப் எழுதுனா உங்களுக்கு என்னது எக்ஸாம்ஸ் என்ன, பாஸ் மார்க் எவ்வளவு, ஆஃப்லைன் பெஸ்ட்டாக ஆன்லைன் பெஸ்ட்டாக, ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் அது வந்து. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சிஎம்ஏ கோர்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா எப்படி படிக்கணும், எங்கே ஆரம்பிக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், யார்னா என்னது, ஆர்டிகல்ஷிப்பை பற்றி அவ்வளோ விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நார்த் சைடு கூட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பக்காவாக ஃபார்ம் வச்சு கூட அந்தளவுக்கு பண்ணலை. ஏன் சொல்லணும்னா, நான் ஆர்டிகல்ஷிப்பில் நான் நிறைய விஷயங்கள் ரொம்ப சிரமப்பட்டேன், நார்த் சைடு சேனல்ஸில் போய் பார்த்து ரொம்ப இது பண்ணேன். பட் நமக்கு தமிழில் வந்து அந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அது ரொம்பவே யூஸ்ஃபாக இருக்கும். அந்த ஆர்டிகல் இந்த இருக்குது பார்த்தீங்களா, ஸோ நான் அந்த தம்ப் காமிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வீடியோ, அதை பார்த்துல புரிஞ்சிடும். அப்போ ஆர்டிகல்ஷிப் பற்றி எல்லா விஷயம் நிறையா போட்டிருப்பேன், முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சப்ஜெக்ட் வச்சு எனக்கு இம்பார்ட்டன்ட் வேணும் ப்ரோ அப்படின்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாங்களேன் பேப்பர் 5, 7 கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நீங்கள் டெலகிராமில் இல்லாதவங்க இதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை எல்லாமே சேவ் 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 சேவ்ன்ட்டு உங்களோட இதில் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். எல்லாமே இம்பார்ட்டன்ட் வீடியோஸ். இன்றைக்கி டேட்டு வரைக்கும் நான் என்ன வீடியோ போட்டேன்னா எல்லாத்தையுமே டெய்லி யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டேன்னா உடனே பிளேலிஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிடுவேன், டக்குன்னு பேப்பர் 7 ஆட் அப்படின்னு சொல்லி போட்டுருவேன், பேப்பர் 8 ஆட், பேப்பர் 9 ஆட் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னக்கு என்னெல்லாம் பண்ணணும் உடனே அப்டேட் பண்ணிடுறது. ஓகேவா? நான் சொல்லுவேன்ல, குரூப் 1ல வந்து இவ்வளோ வீடியோஸ் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாஸ் பண்ணலாம், கண்டிப்பாக பாஸ் முடியும்னு சொன்னேன்ல, அது இந்த இதுதான். பேப்பர் 5 வரையும் பாருங்கள் எவ்வளோ வீடியோஸ் இருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேப்பர் 5 ஒரு 14, இங்கிட்ட ஒரு 12, அங்கிட்ட ஒரு 23, இங்கிட்ட ஒரு 21,
இந்த வீடியோஸ் பக்காவாக பாருங்கள். நல்ல ரேஞ்சில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலாம், என்னென்னு நம்ம பார்க்கலாம்ப்பா. கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் தென் இதெல்லாம் வச்சு நீங்கள் சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாத்தையும் சேவ் 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 போட்டுக்கலாம், ஓகேவா? ஏன்னா எல்லாமே பக்காவாக நான் சப்ஜெக்ட் வைஸ் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த அபோட்டில் வாங்கலேன். அபோட்டில் வந்து இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பர்டிகுலராக வந்து நான் சேனல் ஆரம்பித்த டேட் இருக்கும், அந்த வியூஸ் டோட்டல் வியூஸ் இருக்கும், ஓகேவா? இந்த இதை வந்து நான் மொத்தமாக நான் கிளிக் பண்ணணுங்களேன். ஜஸ்ட் இப்போ பேப்பர் ஃபைவ் அப்படிங்கிற விஷயத்தை கிளிக் பண்ணுங்கள், ஃபுல்லாமே போயிடும். நான் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத போயிடும். இது வந்து ஷார்ட்கட் வே. நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. சப்ஜெக்ட் எனக்கு வேணும் ப்ரோ, எதுக்கு இவ்வளோ தூரம் ஸ்வைப் பண்ணிட்டு? என்ன சப்ஜெக்ட் வேணும் உங்களுக்கு? இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரோ எனக்கு ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் வேணும், ஒரு 20 மார்க்ஸ் உங்கள் சைடுலேருந்து கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக கொடுக்க முடியும். பாருங்களேன் இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், 20+ எடுக்கலாம். இந்த வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், 20+ எடுக்கலாம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கேரண்டியாக சொல்கிறேன். புக்கில் இருக்கக்கூடிய செம்ம பக்கத்தில் வச்சு இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக 20+ எடுக்கலாம். ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்டில் 20 நான் நார்மலாக சொல்கிறேன், ஆஃப்லைன் இப்போ ஆன்லைன் எக்ஸாம் சொல்கிறேன், பட் முன்னாடி இருக்க ஆஃப்லைன் எக்ஸாம்னா கண்டிப்பாக இதை படித்தாலே வந்து 30 marks, ஓகேவா? அந்த ரேஞ்சில் தான் நான் சொல்கிறேன், ஓகே? ஸோ கண்டிப்பாக கிளியர் ஆகக்கூடிய ஒன்று. அதுக்கப்புறம் இல்லை ப்ரோ எனக்கு டேரக்ட் டாக்ஸில் நிறைய விஷயங்கள் வேணும், அப்போ டேரக்ட் டாக்ஸ் கிளிக் பண்ணுங்கள். என்னெல்லாம் வேணும்? அக்ரிகல்ச்சர் கேம் வேணுமா பாருங்கள், கேபிள் கேம் வேணுமா, டிடிசி இருக்குது, கிராஜுவேட் இருக்குது, பிஜிபிபி இருக்குது, இன்னும் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகே? ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், ஓகேவா? டெலகிராமில் இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் யூடியூப்பில் நான் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வேயை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வியூஸ்க்காக சொல்லவே இல்லை, இதை நீங்கள் சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் உங்களோட சேனலில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் உங்கள் சேனல் யாரும் கிளிக் பண்ணி சும்மா அதை கிளிக் பண்ணி பார்ப்போம் இல்லையா, அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது கூட நீங்கள் சேவ் போட்ட கூட மற்றவங்களும் பார்ப்பாங்க, ஓகேவா? ஸோ ஆனால் எல்லாத்துக்குமே அதை யூஸ் ஆகக்கூடிய ஒன்று தான், ஓகே? நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களோட பிளேஸ்லேயே கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகே? இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கேன். அது போக வந்து டெலகிராம் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் வேணும், இதை மட்டும் படித்தா பாஸ் ஆகும், இதை மட்டும் படித்தா போதும் பாஸ் ஆகலாம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் டெலகிராம் வரணும், அதுக்கு நீங்கள் டெலகிராம் வந்து வந்துதான் ஆகணும். இங்கே வந்து அது கிடைக்காதுப்பா. இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் டெலகிராமில் மட்டுமே தான் கிடைக்கும், இம்பார்ட்டன்ட் ஃபார்மட் டெலகிராமில் மட்டும் தான் கிடைக்கும், ஆனால் இம்பார்ட்டன்ட் வீடியோ இங்கே கிடைக்கும், சரியா? ஐ திங்க் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து இப்போ ரீசெண்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோடய சேனலில் நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் வீடியோ கிடைக்க முடியாமல் ரொம்ப வந்து தேடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த ஒரு ரீசனால் அந்த வீடியோ போட்டிருக்கேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.